ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். போக்கி ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஹாரிசான்ஸ் இப்போதைக்கு நம்மளை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ அதனால் அதில் வரக்கூடிய லீகோங்கிற ஒரு முக்கியமான கேரக்டர் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ அவங்க யார், அவங்க எப்படியா பார்த்தவங்க, அவங்களோட கதை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்களோட கதையை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம், வேறு யார் கதையும் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆஷுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதையும் இந்த வீடியோடைய கடைசியில் பார்க்க போகிறோம். ஆஷுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தங்கிறத இந்த வீடியோவில் கடைசியில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. யார் இந்த லீகோ அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாமா? லீகோவுடைய முழு பெயரே லீகோ தான். ஸோ இவங்க பெண் பாலினத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய ரீஜன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்டியா ரீஜியன். ஸோ இவங்களோட ஹோம் டவுன் அந்த பால்டியா ரீஜியன்லேயே எங்கே இருக்காங்க அப்படின்னா, காபோ போக்கோ அப்படிங்கிற ஒரு சவுத் சைடு பால்டியா ரீஜியனில் தான் இருப்பாங்க இவங்க. இவங்களோட வீடு இது தான். ஸோ அதுக்கடுத்து லீகோவுடைய அம்மாவுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூகா. இவங்களுடைய அப்பா பெயர் ஆலெக்ஸ். இவங்களுடைய அம்மாவுடைய போக்கிமான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோக்கா பெட்டி அப்படிங்கிற ஒரு போக்கிமான். இவங்க கிட்ட இருக்கிறது மஞ்சள் கலர். அந்த போக்கிமான்லேயே கிட்டத்தட்ட 4 கலர் கிட்ட வரும், மஞ்சள், ப்ளூ, வெள்ளை, பச்சை அப்படின்னு. லூகா கிட்ட இருக்கிறது வந்து மஞ்சள் கலர். லீகோவுடைய அப்பாவுடைய போக்கிமான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிடோன்ச் அப்படிங்கிற ஒரு போக்கிமான் தான். லீகோவுடைய அம்மாவோட அம்மா பெயர், அதாவது லீகோவுடைய பாட்டி பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயானா. இவங்க கிட்ட தான் நம்ம லீகோ வச்சுக்கிற பென்டன்ட் இருக்கும். அதுக்கடுத்து லீகோட அதாவது பாட்டிக்கிட்ட இருந்து அவங்க அம்மா கிட்ட வந்திருக்கும், அவங்க அம்மா கிட்ட இருந்து நம்ம லீகோ கிட்ட வர மாதிரி தான் இந்த சீரீஸில் வந்து காட்டியிருப்பாங்க. லீகோவுக்கு பிடிச்ச, ரொம்பவே அவங்க வந்து ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு போக்கிமான் யூடியூபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிடோன் திங்க் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. வெல், இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லீகோவுடைய ஜேர்னிஸ் எப்படிலாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். லீகோ சின்ன வயசுலேயே தன்னோட அம்மா அப்பா அரவணைப்பில் தான் வாழ்கிறாங்க. அவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்களுடைய பாட்டி என்ன சொல்கிறாங்க, அதாவது டயானா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பென்டன்ட் உனக்கு தான், நீ கண்டிப்பாக ஒரு நாள் போக்கிமான் ஜேர்னிஸ்க்கு போவ, அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சில நாட்கள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க உண்மையிலேயே போக்கிமானை பற்றி படிக்க ஒரு இண்டிகோ அகாடமி அப்படிங்கிற ஒரு அகாடமிக்கு போய் படிக்கிறாங்க. அது கேண்டோ ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு போக்கிமான் ஸ்கூல். இவங்களுடைய வீடு பாடியா ரீஜனில் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலில் தான் ஆன் அப்படிங்கிறவங்களும் மீட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆனுங்கிறவங்க இவங்களுக்கு ஃப்ரெண்டாகவே மாறியிருப்பாங்க அந்த பள்ளி, போக்கிமான் பள்ளிக்கூடத்தில். ஸோ அங்கே தான் இவங்களுடைய முதல் போக்கிமானான ஸ்பிரிக்கட்டீட்டோ போக்கிமானை இவங்க வந்து எடுத்துருப்பாங்க. இதில் ஒரு கிளாஸில் எல்லாருக்கும் ஒரு போக்கிமானை வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போது ஆனுக்கு ஆஷோவட் போக்கிமான் கிடச்சிருக்கும். லீகோவுடைய தோழிக்கு இவங்களுக்கு ஸ்பிரிக்கட்டீட்டோ போக்கிமான் கிடச்சிருக்கும். இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் கூட இந்த ஸ்பிரிக்கட்டீட்டோவுடைய பொம்மையை தான் இவங்க வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்க மாதிரி நிறைய இடங்களில் காட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம லீகோ படிக்க வந்த இடத்துக்கு சும்மாலாம் வரமாட்டாங்க. தன்னோட பாட்டி கொடுத்த அந்த பென்டன்ட்டையும் கையில் கொண்டுகிட்டே தான் வந்திருப்பாங்க. இதை தெரிஞ்ச எக்ஸ்ப்ளோரர் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோரர் டீங்கிறவங்க ஒரு கெட்டவங்கன்னு வச்சுக்கலாங்க, கெட்டவங்க தான். ஸோ அவங்க வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லீகோவை தொந்தரவு பண்ணுவாங்க. அந்த பென்டன்ட் இருக்குல்ல, அது எப்பப்பெல்லாம் லீகோவுக்கு ஆபத்து வருதோ அவங்கள வந்து பாதுகாக்கும், ஒரு வளையம் மாதிரி வந்துக்கும். ஸோ அப்போது சில இடங்களில் பாதுகாக்கும். இந்த எக்ஸ்ப்ளோரர் கிட்டேருந்து முழுமையாக லீகோவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெட்டிங்கிற ஒருத்தர் திடீர்னு வந்து சார்ஜர் மூலிமா வந்து இவங்களை வந்து அரவணைச்சு கொண்டு போயிருப்பார். அப்போது தன்னோட பறக்கும் கப்பல், அதாவது ஃப்ரெட்டிங்கிற அந்த கேரக்டர் வந்து தன்னோட பறக்கும் கப்பலில் லீகோவை சேர்த்துப்பார். ஃப்ரெட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரைசிங் வாலட் டேக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு சில குழுவினருடைய தலைவராக தான் நம்ம ஃப்ரெட்டி இருப்பார். அவர்கிட்ட தான் கேப்டன் பிகச்சு கூட இருக்கும். ஸோ அவங்க எல்லாத்துக்கு கூடயும் சேர்ந்து தான் நம்ம லீகோ வந்து அடுத்து அவங்களோட பயணத்தை, அவங்க ஜேர்னிஸை வந்து தொடங்குற மாதிரி இருக்கும். அந்த பறக்கும் கப்பல்லையே நிறைய போக்கிமான்ஸ்லாம் இருக்கும். இந்த ரைசிங் வாலட் டேக்கிள்ஸுடைய குழுவினர்களுடைய போக்கிமான் தான். அதில் குறிப்பிட்ட ஒரு போக்கிமான் தான் ஃபியூகோகோ. அந்த ஒரு போக்கிமான் தவறுதலாக ஒரு இடத்துல வந்து கீழே விழுந்துடும். அந்த போக்கிமான் வானத்துலேருந்து விழாது, சில குறிப்பிட்ட தூரத்துலேருந்து ஒரு கிராமத்தில் ஒரு தீவில் விழுந்துடும். ஸோ அப்போது தான் ராய்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து அந்த ஃபியூகோகோ போக்கிமான் சந்திக்கும். இந்த ஃபியூகோகோ போக்கிமானை தேடி நம்ம லீகோ வரும்போது தான் நம்ம லீகோ இந்த ராய்ங்கிற கேரக்டர் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது சரி, இந்த குழுவினரை பற்றிலாம் நம்ம ராய் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம லீகோவுடைய அவங்களுடைய பயணமும் தொடங்கும். ராய் வந்து தன்னோட தாத்தா கொடுத்த அந்த ஏஷியன் பாலை வந்து கையிலேயே எடுத்து வந்திருப்பாங்க. லீகோ எப்படி தன்னோட பாட்டி கொடுத்த பென்டென்ட்டை எடுத்து வச்சுருக்காங்களோ, ஸோ அதேமாதிரி ராய் தன்னுடைய தாத்தா கொடுத்த ஏஷியன் பாலை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க.
ஸோ அதுக்கடுத்தும் சில அத்தியாயங்கள் வந்து கழித்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ளோரர் டீம் வந்து திரும்படியும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தொந்தரவு பண்ண வருவாங்க, லீகோவை தான் தொந்தரவு பண்ண வருவாங்க. ஸோ அப்போம்போது லீகோவை வந்து அந்த பென்டன் வந்து காப்பாற்றும். ஆனால் இதே நேரத்தில் லீகோவோட போக்கி பாலும் தன்னுடைய லீகோவுடைய பென்டன்ட்டும் ஒன்றா மெழுங்கி வானத்தில் அந்த போக்கி பால் திறந்து பிளாக் ரெக்வஸாக வந்திருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம லீகோவுக்கு தெரிஞ்சிடும், ஸோ இந்த போக்கி பாலுக்கும் இந்த பென்டன்ட்டுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை தேடி தான் லீகோவுடைய பயணமும் வரும். இதுலேயே ரெண்டு கதை இருக்குது, லீகோவுடைய பயணம் அண்ட் ராயுடைய பயணம். அந்த லீக் இதில் நான் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் லீகோவுடைய பயணத்தை மட்டும் தான் சொல்ல போகிறேன். லீகோவுக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ராய்க்கு நடந்தது எல்லாமே நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன், யார் இந்த ராய் அப்படின்னு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் லீகோவை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அந்த ஏஷியன் பால் மாதிரி ஆறு போக்கி பால் இருக்குதுன்னு நம்ம லீகோவுக்கு தெரிஞ்சிடும். நம்ம ராய் அண்ட் த ரைசிங் வாலர் டேக்கஸ் மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த ஏஷியன் பாலை தான் கண்டுபிடிக்க போவாங்க. ஆனால் லீகோவுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ஏஷியன் போக்கி பால் அதையும் போக்கிமானையும் சந்திக்கும்போது தன்னோடய பென்டன்ட் வந்து ஒரு மாதிரி க்ளோ ஆகுறது வந்து அவங்க வந்து கவனிச்சிருப்பாங்க. ஏற்கனவே இந்த போக்கிமானுக்கும் இந்த பென்டன்ட்டுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இவங்க ஒரு சில எபிசோடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிளாக் ரெக்வாஸாவை தேடி நம்ம ராய் அண்ட் லீகோ ஃப்ரெட் இவங்க மூணு பேரும் ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல, அதாவது ஒரு சுரங்கத்துக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ அப்போது அங்கே ஒரு இடத்துல சில காடுகள் மாதிரி இருக்கும். அங்கே ஹட்டினா போக்கிமான்ங்கிற ஒரு போக்கிமான் இரவு நேரங்களில் நிறைய போக்கிமான்ஸை பார்த்து பயந்து நிறைய அடிபட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம லீகம் வந்து அரவணைச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஹட்டினா போக்கிமானுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு வந்தோடனே இந்த ஹட்டினா போக்கிமானை பார்த்து நம்ம லீகோ ஒரு போக்கி பாலை கொடுத்து நீ என்னோடய ஒரு போக்கிமான் ஆகிறியா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஹட்டினா போக்கிமானும் நம்ம லீகோவுக்கு போக்கிமானாக இரண்டாவது போக்கிமானாக மாறி இருக்கும். ஸோ இதுதான் இவங்களுடைய இரண்டாவது போக்கிமான். நம்ம லீகோவுடைய போக்கிமான் வந்து ஹட்டினா. அந்த சுரங்கத்துக்குள்ளே கிளாரியன் மோட்டர்ஸ்ங்கிற ஒரு போக்கிமான் இருக்கும். அதை வந்து நம்ம லீகோ ராய் ஃப்ரெடி மூணு பேரும் பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ அப்போது நம்ம லீகோவுடைய பென்டன்ட் வந்து மினுங்கி டிராபாகஸ் அப்படிங்கிற ஒரு போக்கிமானாக அந்த பென்டன்ட் டெராபாகஸ்ங்கிற போக்கிமானாக மாறி இருக்கும். இது வந்து எனக்கு சத்தியமாக புரியல, ஒரு பென்டன்ட் போக்கிமானாக மாறுன்றத நான் இந்த சீரீஸில் தான் முதல்ல பார்த்தேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த டிராபாகஸ் போக்கிமானை எடுத்துகிட்டு தன்னோட பாட்டி டயானா வந்து பல்டியா ரீஜனில் இருப்பாங்க. அவங்களோட வீட்டுக்கு போய் இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும்போது, யார் நல்லாவே தெரியும், ஏஷியன் மாஸ்டரையும் தெரியும், நீங்கள் தேடி போகிற ஏஷியன் ஆறு போக்கி பாலை பற்றியும் தெரியும் அப்படிங்கும்போது அவங்க ஒரு பெல்ட்டு கூட வச்சுருப்பாங்க, ஏஷியன் போக்கி பால்ஸ் எல்லாம் வைக்கிற ஒரு பெல்ட்டு. அதெல்லாம் அவங்கக்கிட்ட வாங்கி அடுத்த ஒரு போக்கிமானான லேப்ரஸை நோக்கி போகும்போது தான் ஏஷியன் மாஸ்டரையே பார்ப்பாங்க. அவங்க லேப்ரஸ் போக்கிமானையும் பிடிச்சிருவாங்க, அந்த ஏஷியன் மாஸ்டரையும் லீகோ வந்து பார்ப்பா. அவங்க வந்து சில வார்த்தைகள் வந்து பேசுவாங்க. ஸோ அதை வந்து நான் சொல்ல விரும்பலை, ஸ்பாயிலர் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, எக்ஸ்ப்ளோரர் இருக்காங்க பார்த்திங்களா, எக்ஸ்ப்ளோரர் அவங்க வந்து அதில் ஒரு முக்கியமான ஆள் வந்து அமித்தோ. அவர் வந்து பிளாக் ரெக்வாஸாக எந்த ஒரு இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணியிருக்காரு. ட்ரேஸ் பண்ணும்போது அது கூட சண்டை போடுவார், ஆனால் இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போது நம்ம டெராபாகஸ் போக்கிமான் ஒரு அதிரடியான ட்ராஸ்டில் மூவ் எடுத்திருக்கோம். 19வது டைப்பாக ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு போக்கிமானை வந்து நம்ம ரெக்வாஸா கிட்ட வந்து பேசும், நீங்கள் எந்த பேர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெக்வாஸாவும் அட்டாக் பண்ணாமல் சாதாரணமாக பேரும் லீகோ மேலே அந்த அட்டாக் ரெக்வாஸா பண்ணுற அட்டாக் படும்போது தான் அந்த டெராபாகஸ் இன்னொரு ஒரு ஃபார்ம் எடுத்து ஒரு மாதிரி இருக்கும். அதை தொடர்ந்து வர எபிசோடில் இந்த டெராபாகஸ் பேசின குரலை வந்து பதிவிட்டுருவாங்க நம்ம எக்ஸ்ப்ளோரர் டீம். எக்ஸ்ப்ளோரர் டீம் வந்து அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு லைட் ஹவுஸில் நின்று அந்த டெராபாகஸுடைய வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த ரேடியோவில் போட்டு விட்ருவாங்க. ஸோ அப்போது அங்கே வந்து பிளாக் ரெக்வாஸாக டெராபாகஸ் தான் கூட்டிச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சி பிளாக் ரெக்வாஸாக வந்துடும். பட் ஆனால் டெராபாகஸ் கூப்பிடல, இது வந்து எக்ஸ்ப்ளோரர்ஸுடைய வேலை. அப்போது அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு நம்ம லீகோன்னு நினைக்கும்போது தான் லீகோவுடைய ஸ்பிரிகாட்டிட்டோ ஃப்ளோர் கோட்டோவாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஆமாங்க, உருமாறினதுக்கு அப்புறம் அந்த பிளாக் ரெக்வாஸாக வந்து நம்ம ஃப்ரெடியுடைய கப்பலை வந்து டேமேஜ் பண்ணிடும். டேமேஜ் பண்ணும்போது எப்படி இந்த ஏஷியன் அடுத்த ரெண்டு போக்கிமான்ஸை வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறது, பறந்து தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நம்ம லீகோ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெடி வந்து நம்ம லீகோ கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, லீகோ ராய் அண்ட் டாட் நீங்கள் மூணு பேரும் போய் டிராஸ்டியூல்ஸ் மூவை கற்றுக்கிறதுக்காக பால்டியா ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு போக்கிமான் பள்ளிக்கூடத்தில் போய் படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து இந்த மூணு பேரும் போய் படிப்பாங்க. ஸோ இதுதான் லீகோவுடைய முதல் சீசன் கதை.
இதை பற்றி நீங்கள் நினைக்கிங்க அப்படிங்கிறத கேட்கணும். உனக்கு ராய்க்கும் டாட்டுக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ வச்சுருக்கேன். ஸோ அது வரும்போது அவங்களுடைய கேரக்டர்ஸை நான் டெவலப் பண்ணி அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்து லீகோக்கும் ஆஷுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன்னு சொல்ல வந்தேன். வெல், நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க லீகோக்கும் ஆஷுக்கும் என்ன சம்மந்தம், ஹரிசன்ஸில் ஆஷ் வருவாரா அப்படின்னு. ஆஷ் இப்போதைக்கு ஹரிசன்ஸில் வரமாட்டார், பட் அதுக்கடுத்து அவருடைய அந்த தலை தொப்பியில் உள்ள அந்த சிம்பிளும் லீகோவுடைய தலையில் உள்ள அந்த கிளிப்பும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்டிபிஏ மாஸ்டரில் வர அந்த அவருடைய கால் அணியில் வந்த சிம்பிளும் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரிசன்ஸுடைய ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு பிஜி ஆடோ வந்து ஒரு கூட்டமாக அப்படி பறந்து வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பிஜி ஆடோ ஆஷுடைய பிஜி ஆடோ தான். அது ஏஎம்டிபிஏ மாஸ்டருடைய 11வது எபிசோடை விட்டு அங்கேருந்து பறந்து தான் ஹரிசன்ஸுடைய முதல் எபிசோடுக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. வெல், ஒன்று சொல்லுவா, ஆஷுக்கும் லீக்கோவும் சம்மந்தமே கிடையாதுங்க. ஸோ இதான் உண்மை, சொல்லிட்டேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்பவே லாங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ண நினச்சிருக்கேன், கவர் பண்ணிவிட்டேன் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.